Very good morning, students. இன்னைக்கு கிளாஸ் 6 மேத்தமேட்டிக்ஸ் ஜாமெட்ரி. ஸோ இன்னையோட டாப் சாரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னையோட டாபிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு பார்க்க போகிறது சப் டாபிக் என்னென்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூஸிங் பிக்டோகிராஃப். ஸோ பிக்டோகிராஃப் அப்படின்னா ஒரு பிக்சரை வச்சு நீங்கள் ஒரு டேட்டாவை எப்படி கேதர் பண்ண போகிறீங்க. பிக்டோனா பிக்சரை வச்சு நீங்கள் ஒரு டேட்டாவை கேதர் பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா பாப்புலேஷன் டிஸ்கஸ் அபவுட் த பாப்புலேஷன் காஸ்ட் பை த வெஹிக்கல்ஸ். ஸோ அதோட சாரி பொல்யூஷன் காஸ்ட் பை த வெஹிக்கல்ஸ், எந்தெந்த வெஹிக்கல்ஸ் எவ்வளோ பொல்யூஷன் காஸ்ட் கொடுக்குது அப்படின்றத டீச்சர் வந்து சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் தட் தே சா மினி வெஹிக்கல் வென் தே வேர் ஸ்டாண்டிங் இன் த பஸ் ஸ்டாப் வைல் கம்மிங் டு த ஸ்கூல். எவ்ரி ஒன் டிஸ்கிரைப் இன் தேர் ஓன் வே பட் அழகி ட்ரோ த பிக்சர் ஆஃப் த வெஹிக்கல் தட் ஷீ ஹட் சீன். ஸோ எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அவங்க டீச்சர் கிட்ட பார்த்த வெஹிக்கிள் பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அவள் பார்த்த பிக்சரை ட்ரா பண்ணுறான். ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அவள் வந்து சொல்கிறத விட இந்த மாதிரி ட்ரா பண்ணி காட்டுறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. 5 cars, 3 lorries, 2 buses அப்படின்னு வரைய ஆரம்பித்தான். இதுக்கு பேர் தான் வந்து பிக்சரை சொல்லிடுற பேர் தான் பிக்டோகிராஃப்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் பாருங்கள். The data can be easily analyzed and interpreted. The pictures and symbols help us to understand. So, in the pictures and symbols, we can understand. So, this is the advantage. So, this note. Next, need for scaling in the pictograph. So, this is the scaling. If you have a fruit seller, if you have a fruit seller, you can see 40 mangoes, 55 apples, 35 oranges and 60 bananas. This is the How can we represent the data by using the picture? So, எப்படி நம்ம பிக்சர் வச்சு நம்ம இதை சொல்ல போகிறோம்? If the data is very large, it is very difficult. ரொம்ப இருந்ததுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்மளோட டைம் கன்சப்ஷனும் ரொம்ப எடுக்கும். ஸோ each of the fruit in the picture, pictograph. In such a cases, we can use one picture to represent many of the same kind. ஸோ ஒரு பிக்சர் வச்சு மற்றதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்கேலிங். ட்ராயிங் பிக்டோகிராஃப். இப்போ அதை ட்ரா பண்ண போகிறாங்க. இப்போ பிக்சரில் 40 மேங்கோவும் நம்மளால் வரைய முடியாது. ஸோ அதில் இருக்கிற 40 and 60 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஸோ 40 and 60 10 டேபிளில் நமக்கு கிடைக்கும். ஸோ 55 and 35 5 டேபிள்ஸில் வரும். ஸோ அதை வச்சு இவங்க எப்படி ட்ரா பண்ணுறாங்க? ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் ஃப்ரூட் ரெப்ரசன்ட் 10 ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் ஃப்ரூட் ரெப்ரசன்ட்ஸ் 5. ஸோ ஒன் வந்து 10, ஆஃப் வந்து 5. ஸோ அதை வச்சு நம்ம பிக்சரை வரைகிறாங்க. இப்போ மேங்கோஸ் வந்து 5, 4, ஆப்பிள் வந்து 6 and half பாதி இருக்குல்ல, அதனால் பனானா வந்து 6, ஆரேஞ்ச் 3 and half பாதியாக இருக்குல்ல, அதனால் ஆஃப். ஓகே, இன்டர்ப்ரேட்டிங் பிக்டோகிராஃப். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எப்படி அந்த பிக்டோகிராஃபோட 4 ஃபுல் ஆப்பிள்ஸு. ஸோ 4 into 10 40. ஸோ 5 into 10 வந்து 50 plus 5 ஒன்று ஆஃப்ன்றதுனால 5. ஸோ 55 ஆப்பிள்ஸ். அதே மாதிரி 6 ஃபுல்லுன்றதுனால 60, 3 வந்து ஃபுல்லு 10, ஆஃப் வந்து 5. ஸோ 35. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 5.2. ஸோ இது உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிக்டோகிராஃப் வச்சு இந்த சொல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.